ஹாய், வணக்கம் தியானா. வணக்கம். உங்களை இந்த பொதிகை டிவியில் முதல் திருப்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். உங்களை எங்களோட நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக பொதிகை வியூவர்ஸ் கூட சந்திக்கிறதுல அவசரம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். முதன் முதலாக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்கள. ஆமாம். அவள் பெயர் தமிழரசி, விருந்தாளி, இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ எங்களோட நேயர்களுக்காக உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். டைரக்டர் மீரா கதிரன் சார் தான் என்னோட நேம் சேஞ்ச் பண்ணி தியானம்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? ஒரிஜினல் நேம் வித்யா. வழிப்பெய தமிழரசிக்காக மட்டும் அந்த பேரா, இல்லை எல்லா படத்துக்குமே இனிமேல்? இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தியானா. தியானா தான் இனிமேல். ஓகே, உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் ஸ்கூல், ஸ்கூலிங் எங்கே முடிச்சிங்க, காலேஜ் எங்கே முடிச்சிங்க? என்னோடய ஸ்கூல் டுவெல்த் நான் முடித்தது கேந்திரிய வித்யாலயா செகண்டரி பேட். என்னோட பேச்சுலர்ஸ் டிகிரி ஒஸ்மேனியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத். இப்போ மாஸ்டர்ஸ் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. எப்படி முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சயின்டிஸ்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சயின்டிஸ்டா? பொதுவாக ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் ஆன பிறகு நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இப்போவே நீங்கள் வந்து சயின்டிஸ்டாக இருந்துகிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து சயின்டிஸ்ட் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும் ரெண்டு ஆசை இருந்தது. அதனால ஒரு ஆசை அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் இதுக்கு வந்தது. எப்படி இப்போ மேனேஜ் பண்ண முடியுதா உங்களால? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு ப்ரொஃபஷனும் மேனேஜ் பண்ணிட்டு போகிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நான் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இல்லை, போன வரைக்கும் நல்ல நல்ல, அதனால ரொம்ப செலக்டிவாக தான் நான் பண்ணுவேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் ஐ எம் அக்செப்டிங் இட். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களை லோகிதாஸ் சார் தான் வந்து செலக்ட் பண்ண தான் சொன்னிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மீரா கதிரவன் சார் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்களை அவங்க தான் செலக்ட் பண்ணாங்களா? எனக்கு ஃபிலிம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியெல்லாம் கிடைக்கல. நான் டிகிரிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது லோகிதாஸ் சாரோட படத்துக்காக என்னை கூப்பிட்டிருந்தாங்க அந்த டைமில். அப்போது எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே அசோசியேட் டைரக்டர் என்னை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவள் பேர் தமிழ்சிக்காக கூப்பிட்டாங்க. அவங்க மோசபேர் ஆஃபீஸில் வந்து மீரா கதிரவன் சாரை பார்க்க சொன்னாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்த உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ பழைய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அல்லது மியூசிக் தெரிஞ்சிருக்கணும்னு பழைய ஹீரோயின்ஸ் எல்லாமே அந்த பேசிக் குவாலிஃபிகேஷனோட தான் வந்தாங்க. இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் வந்து அந்த மாதிரி யாரும் கற்றுட்டு வரதா தெரியலை, ஜஸ்ட் அழகு இருந்தால் போதும் ஹீரோயின் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது எடுத்துட்டீங்களா, அல்லது இதுக்காக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? அப்புறம் டான்ஸ், எனக்கு பேசிக்கலி ஐம் ஏ டான்சர். அந்த டான்ஸோட கேரக்டர் அதனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சின்னாலும் பரவாயில்ல. இப்போ நான் அந்த மூவி ஒரு குவாலிட்டி மூவி, அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது யூஷுவல் கொமர்ஷியல் ஃபிலிமு அந்த கிளாமர் அப்படியெல்லாம் இல்லாமல் நார்மல் நல்லா இருந்தது. குவாலிட்டி ப்ராஜெக்டாக எனக்கு ஐ தாட். ஸோ அப்படி பண்ணிட்டேன். ஹோலி தா, ஹோலி தா, ஜீவ கல ஹபரா ஹோலி தா.
இப்போ எப்படி நீங்கள் கிளாசிக்கல் கற்றுட்டீங்களா இல்லை வெஸ்டர்ன் கற்றுட்டீங்களா? கிளாசிக்கல் தான் நான் 8 வருஷம் படிச்சிருக்கேன். கிளாசிக்கல் சினிமாக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இல்லை இல்லை, சின்ன வயசுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அப்படி படிச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு ஃபீல்டுக்கு போகணுனாலும் அதுக்கான முயற்சிகள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆஸ் எ ஹீரோயின்